கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பால், பத்திரிகை, மருந்து கடைகள் தவிர்த்து வேறு எந்த கடைகளுக்கும் இன்று அனுமதி கிடையாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஏதுவாக இந்த மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதையொட்டி சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா சாலை, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய சாலைகள் அனைத்தும் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. சில இடங்களில் காவல்துறையினர் சாலைகளில் வரும் வாகனங்களை நிறுத்தி உரிய விளக்கங்கள் பெற்ற பின்னரே அவர்கள் செல்ல அனுமதி அளிக்கின்றனர். அதே நேரத்தில் கடைகள், பெட்ரோல் நிலையங்கள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு விடுதிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. திருச்சியிலும் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வர்த்தக நிறுவனங்களும் மூடப்பட்டிருந்தன. வாகனங்கள் செல்லாததால் நகரப்பகுதி உள்ளிட்ட அனைத்து முக்கிய பகுதிகளிலும் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.